இந்த பகுதியில் இருந்து அதிகமாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் உள்ளதால் அனைத்தும் வந்து மண் சூழ்களால் ஆன குடிசை வீடுகளாகவே அதிகம் இருக்கிறது. நாம் இந்த பகுதியில் கூட மானங்கட்ட தமிழக அரசாங்கமே பாத்தீங்களா சீர்காழி எப்படி நாத்த நாடுது பாத்தீங்களா? மேற்பட்ட சம்பா செய்யப்பட்ட அந்த விளைநிலங்களும் நீரில் மூழ்கி இருக்கிறது. வடிகாலு மானோ ஏனோ சூடு சொல்றேன் இந்த நடப்பாங்களா? ஊரை குடிசாக்கி பா ஜெயலலிதா போட வச்சிருக்காங்க பார் பேனர் நடுவில் புறம்போக்குங்க. நாட்டில் ஏன் வாழ்கிறாங்கன்னு தெரியல. சட்டவிரோத செய்யறதுக்குனே பிறந்திருக்கானுங்க அகில இந்திய அண்ணா திமுக தேவை இதெல்லாம் விருது கொடுத்தாரு. யாரு 2 வருஷம் விருது சிறப்பான நகராட்சி நிர்வாகம் பண்ற வேலுமணி கொள்ளக்கார கொலகார பாதிகளே பாரியாங்க தனியா அந்த ஊர்ல மயிலாடுதுறை சீர்காழியில பாத்தீங்களா? பயிர் எழுது அழிவு நிச்சயம் உங்களுக்கு. ஜெயலலிதா போய் நடித்திருக்கிறீங்களா? சபதம் இருக்கிறீங்களா? மறுபடியும் அழிவு நாரியல் சபதம் அழிவு தேவையா உங்களுக்கு? சிதம்பரத்தில் பெய்த கனமழை காரணமாக சிதம்பரம் நகரம் மட்டுமல்ல அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள் மாலை ஏனோ சூடு சொன்னா இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க. சாதாரண வரைக்கும் மழை உள்ள தேங்க பயிர் அழிஞ்சு போச்சு. வெள்ள நீரானது பல்வேறு என்ன பண்ணாலும் புரியல. கடலூர் சிதம்பரம் சீர்காழி அழிந்து விட்டது. இந்த மானங்கட்ட இடிபடி பழனிசாமி ஆட்சியிலே பணத்தை சுரண்டுகின்ற கொலகார பாதிகள் கொள்ளைக்கார பாதிகள் பாலிநகர பாதிகள் ரோடு போடாத பணம் வாங்குற கொள்ளக்கார பாதிகளே திருண்டாத ஜென்மங்களே புறப்பட்டுவிட தெய்வம் இந்த மாதிரி பாத்தியா? மக்களே பையனாலும் உங்களை ஓட ஓட கட்டக்கூடிய தினமாக மாறிவிட்டது தமிழகம். 20-21 தைத்தியங்களுக்குள் 2 பேரும் வழக்கண்ண பிரதம மந்திரி இங்கே ஊழல் பெருச்சாளர் தலைவர் இருபடி பழனிசாமி ஆகியோருக்கு தண்டனை நிச்சயம் என்று வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மானங்கட்டவங்களே திருந்தாத ஜென்மங்களே குற்றவாளி பட்ட போட்டு ஓட்டு கேட்குற பிச்சைக்காரர்களே தெய்வம் காத்து கொண்டிருக்கின்றது தைத்தியங்களுக்காக. சொல்ற நரகாசுர வதம் வெற்றிலே எங்க போனா இருப்போம் வெள்ளத்தில் அச்சம் போட்டாரா அவரையும் ரஜினிகாந்த் அச்சம் போறாரு படுத்தது தேவையாது. நீண்ட கால ஒரு திட்டம் தீட்டப்படாத அறகுறை ஆட்சியினால் வந்த கேடு 4 நாளா தமிழகம் தவிக்கிறது. குறிப்பாக மயிலாடுதுறை கடலூர் மதுரை போன்றதெல்லாம் இதில் குத்தாட்டம். குடிநீர் கொடுக்குறாங்க ஒப்பம் மவன மக்கள் வரி பண்ணல உதயகுமார் தக்கை புகழ் செல்லூர் ராஜு இவெல்லாம் மான ஈன சூடு சூழலாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் நல்ல குடும்பம் வெளியே வரக்கூடாதுன்னு பார்க்குறேன். இவங்க வரதா வரணும்னா வந்துடும் வரப்போகிறது. தைத்தியங்களுக்கு பின்னால் உங்களுடைய அவர ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க எல்லாமே அயோத்தி ராமர் முதல் கன்னியாகுமரி அனைத்து தெய்வங்களும் அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு தண்டனை கொடுக்க காத்திருக்கிறார்கள். வட்டத்தில் எடுத்துக்கொண்டேன் மக்கள் பாதுகாப்பு தலைவரிடமும் தமிழ்நாட்டு தலைவரிடமும் பாதிமாற்றாவி தமிழர் சார்பாகவும் என் அரசியல் வாழ்ந்தால் நாங்கள் முன் ஏற்றுக்கொண்ட இளம் வீரர் டி வேம்புக்கே பிறந்தாகவும் அந்த ஊரே அஞ்சு விடுது. இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழலை மாற்றி காட்டுகிறாள். 20-21 என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருந்தாத ஜென்மங்களே குலகார கொள்ளைக்கார பதினக்கார ஊழல் பேச்சாளரை ஊக்குவிக்கின்ற விளக்கெண்ணை சாப்பிட்ட பிரதம மந்திரி அமித்ஷா மற்றும் அவருடைய 58 திருநிலமும் ஊழல் பேச்சாளிகளை ஒழிக்காமல் விடமாட்டோம். தமிழகம் இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்று மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ரஜினியின் புதுக்கட்சிக்கு
அவங்க கட்சியில தொண்டர்களை யாரும் ஜனநாயக தைரியம் இல்லை. பிஜேபியில கடவாக்கி வந்து உட்கார வச்சிருக்காங்க. மாநிலம் சொல்லிருந்தா ஆன்மீகம் என்ற போர்வையிலே கொள்ளையடிக்கிற கூடுதல் இருக்கிற ரஜினிகாந்துக்கு கட்சி ஆரம்பிக்காத நல்லது. இல்லை என்றால் உனக்கும் சேர்ந்து பிஜேபியோட அழிவு ஏற்படும் என்பதை வருத்தோத்தி. நன்றி 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 வணக்கம். தமிழ் வாழ தமிழ் தமிழ்நாடு வாழ கொரோனா வச்சு கொள்ளடிக்கிற கொலகார பாதிகளே திருந்துங்கள், திருந்தாத ஜென்மங்களே திருந்துங்கள் என்பதை மீண்டும் தெரிவித்து நன்றி நன்றி நன்றி. மக்களே பயப்படாதீர்கள், கொரோனா ஒன்றுமில்லை. இந்த வெள்ளத்திற்கெல்லாம் தற்காலிக வெள்ளத்திற்கெல்லாம் முழுமையான வருகின்ற அரசியல் மாற்றத்தால் ஏற்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி வணக்கம்.